வணக்கம் ட்ரேடர்ஸ். பிப்ரவரி 8 இன்றைக்கான சார்ட் அனாலிசிஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டில் பிட் கேப் அப் ஆகி சிபிஆரோட இன் மிடில் லைனில் இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஒன்று, மார்க்கெட் வந்து சிபிஆரோட டாப் லைனை கிராஸ் பண்ணணும் அப்போ கன்ஃபார்ம் பண்ணேன், இல்லைனா பாட்டம் லைனை கிராஸ் பண்ணணும் டவுனை கன்ஃபார்ம் பண்ணேன். ஸோ அதனால் 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணேன். 9:30க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது கேண்டில் ஒரு புல்லிஷ் பின் பார் போட்டதுனால, ஸோ மார்க்கெட் ஒருவேளை இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருந்தாலும், நம்ம 17,328 கிராஸ் பண்ணால் தான் அப்சைடு. ஒரு அவசரத்தில் ஆக்சுவலி நானே பார்த்தேன்னா இந்த ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் புல்லிஷ் வின் பார் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நானே பை பண்ணியிருந்தேன். பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து கிளியராக வந்து வீக்கு தான் இண்டிகேட் ஆகிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:55க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ லைனை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளீனாக வந்து டவுன் ட்ரெண்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நானே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ரோலர் கோஸ்ட் மாதிரி தான் எனக்கு ஆகிடுச்சு. ஸோ அந்த அதுக்கப்புறம் நான் அதை காமன்ஷேட் பண்ண ஆப்போசிட்டில் வந்து நான் எட்ஜிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ட்ரெண்டு எது கன்ஃபார்ம் ஆகுதோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒன்றை வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இஎம்ஐ லைனை வந்து பிரேக் பண்ணதுக்கப்புறமா, ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று அட்லீஸ்ட் 17,151 ஒன்று சப்போர்ட் எடுக்கணும். அப்படி இல்லைனா அதை பிரேக் பண்ண அடுத்து 17,119, அப்படி இல்லைனா க்ளீனாக வந்து இங்கேயே சிபிஆர் அவர் சப்போர்ட்டை கொடுத்துருந்தது 17,041. ஸோ இந்த மூணுத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே வந்ததில் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17,118 நான் வந்து கிளியராக வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் என்னுடைய பொசிஷன்லேருந்து. ஸோ நான் முதல்ல எடுத்த ட்ரேடு வந்து லாஸையும் கவர் பண்ணி என்னுடைய ப்ராஃபிட்டெல்லாம் கன்வெர்ட் ஆனதுனால நான் இந்த இடத்துல சேஃபர் சைடாக வெளியே வந்துட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 17:45 வரைக்கும் கிராஸ் ஆகிருந்தது. இதோட ஆக்சுவலி என்னுடைய ட்ரேடே நான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த இடத்தையும் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 11:10 இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகணும்னு நானே நினைக்கல. பட் நம்ம ஒன்ஸு ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்துட்டோம்னா திரும்ப போய் மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி கொடுத்து அதையும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்காது. ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒருவேளை என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் பர் இன்றைக்கி சார்ட் அனலைஸ் பார்த்தீங்கன்னா சிபிஆரை வந்து பிரேக் பண்ணி டவுனில் வந்து சப்போர்ட் எடுத்துக்கு. பட் சப்போர்ட்லேருந்து டுவர்ட்ஸ் மறுபடியும் பார்த்திங்கன்னா அது அதே சிபிஆரோட பாட்டம் லைன் வரைக்கும் தான் இன்றைக்கி மார்க்கெட் வீக்காக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து இதை விட கொஞ்சம் கிளியராக காலையில் டவுன் ட்ரெண்ட் இருந்தது. நிஃப்டியை விட கிட்டத்தட்ட மந்த்லி சிபிஆர் வரைக்குமே இது பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஸோ என்னென்னா நம்ம இந்த ஒரு லெவல் டு லெவல் ட்ரேட் பண்ணோம்னா அதுவே போதும். அதாவது நானே இன்றைக்கி பண்ண தப்பு பார்த்தீங்கன்னா இஎம்ஐ லைன் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ட்ரேட் எடுத்தது தான் என்னுடைய ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம வெயிட் பண்ணி 10 மணிக்கு மேலே கன்ஃபார்மாக அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டவுன் ட்ரெண்டு கிடச்சிது. ஸோ எனவே நான் இந்த மேனேஜ் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ அதுக்கான இதை வந்து நான் பின்னாடி உங்களுக்கு அதுக்கான ட்ரேட் புக்கை பின்னாடி நான் காட்டுறேன்.